Hi students, I am Tamilarasan here. நம்ம இந்த செஷன்ல சாப்டர் நம்பர் 8 டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர்ல நம்ம பார்க்க போற டாபிக் கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ராவை பற்றியும் கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்ரே பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துட்டு இங்கே வாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஃபிலமெண்ட்லேருந்து ஆக்சிலரேட் ஆகக்கூடிய எலக்ட்ரான் அந்த டார்கெட் வழியாக பெனட்ரேட் ஆகும் பொழுது நமக்கு என்ன ஆகுது, டீசிலரேட் ஆகுது அல்லது ஆக்சிலரேட் ஆகுது. இப்போ இது இங்கே ஒரு டார்கெட் இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கிங்களேன். இப்போ நார்மலாக டார்கெட் வந்து டங்ஸ்டன் ஆறு நமக்கு வந்து மாலிப்டினம் இருக்கும். அந்த அளவுக்கு நான் அதனுடைய அட்டாமிக் இந்த எலக்ட்ரான்ஸை போடல, நான் ஃபியூ எலக்ட்ரான்ஸை மட்டும் தான் போட்டிருக்கேன், கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிங்க இந்த இடத்துல. அப்போ இது வந்து இந்த டார்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம், அதனுடைய நியூக்ளியஸ் இது. ஓகே, இங்கே வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஆக்சிலரேட்டட் எலக்ட்ரான்ஸ். அதை நல்லா கவனிச்சு பாருங்களேன், இந்த எலக்ட்ரான் டார்கெட்டுக்குள்ளே என்ட்ராகி நமக்கு இது இது வந்து என்னது ஆட்டம், எதில் இருக்கக்கூடிய ஆட்டம், இந்த டார்கெட்டில் இருக்கக்கூடிய ஆட்டம். இப்போ இந்த எலக்ட்ரானுடைய மோஷன் நல்லா கவனிச்சு பாருங்கள். அப்போ என்ன செய்யுது, அது டீசிலரேட் ஆகுது அல்லது ஆக்சிலரேட் ஆகுது. இப்போ இதில் ஏதாவது ஒரு எலக்ட்ரானை நம்ம எடுத்துக்கலாம், அதனுடைய இனிஷியல் எனர்ஜி வந்து E1, அப்போ அதனுடைய ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி வந்து E2. ஸோ அப்போ E1 இஸ் கிரேட்டர் தென் E2 அப்படின்னா என்ன அர்த்தம், அது இனிஷியலாக இருந்த எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபைனலாக அதுகிட்ட கைனெட்டிக் எனர்ஜி கம்மியாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த எனர்ஜியை அது என்னவா எமிட் பண்ணுது, ஃபோட்டானாக எமிட் பண்ணுது, ஃப்ரம் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இல்லையா. அப்போ இங்கே இருந்த எனர்ஜியை விட ஃபைனலாக அந்த எலக்ட்ரானோட எனர்ஜி கம்மியாக இருக்கு. அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் எனர்ஜி E1 - E2 அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் HNUக்கு ஈக்குவலாக இருக்கும், அதாவது ஃபோட்டானுடைய ஒரு ஃபோட்டானுடைய எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே டிஃப்ரெண்ட் எலக்ட்ரான் டிஃப்ரெண்ட் ஃபோட்டானை எமிட் பண்ணுது, நமக்கு எமிட் ஆகக்கூடிய எல்லா ஃபோட்டானுடைய எனர்ஜியும் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்ல முடியாது. மேபி டிஃப்ரெண்ட் எலக்ட்ரான் டிஃப்ரெண்ட் எனர்ஜி இருக்கும், அதனால தான் நான் இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் கலர் போட்டு காட்டியிருக்கேன் உங்களுக்கு, கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிங்க இந்த இடத்துல. ஸோ அப்போ வென் எ ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் பெனட்ரேட்ஸ் அண்ட் அப்ரோச் எ டார்கெட் நியூக்ளியஸ், அப்போ இங்கேருந்து வரக்கூடிய அந்த எலக்ட்ரான் நியூக்ளியஸை அப்ரோச் பண்ணும்பொழுது எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ்லி சார்ஜு, நியூக்ளியஸ் ஆஸ் த ஹோல் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ அது ரெண்டுக்கும் இடையில ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த எலக்ட்ரான் அண்ட் த நியூக்ளியஸ் எய்தர் ஆக்சிலரேட்ஸ் ஆர் டீசிலரேட்ஸ். அப்போ அந்த இன்ட்ராக்ஷனால அந்த எலக்ட்ரான் வந்து என்னவாது, ஆக்சிலரேட் ஆகுது அல்லது டீசிலரேட் ஆகுது, புரிஞ்சுக்க முடியுதா. அப்போ ஆஸ் அ ரிசல்ட் அதனுடைய பாத் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா போ, அந்த எலக்ட்ரான் போக வேண்டிய எலக்ட்ரான் அதனுடைய ஒரிஜினல் பாத்திலேருந்து டிவியேட் ஆகி, நமக்கு டிவியேட் ஆகி இந்த பாத்துல டிஃப்ரெண்ட் பாத்துல இங்க டிஃப்ரெண்ட் எலக்ட்ரான் டிராவல் பண்ணுது, புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு கான்செப்ட். ஓகே, நமக்கு இந்த இடத்துல அதனால இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கு இல்லையா, அதாவது இந்த எலக்ட்ரானுடைய இனிஷியல் எனர்ஜிலேருந்து E1லேருந்து E2 மைனஸ் பண்ணால் அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் எனர்ஜியை ஃபோட்டானா எமிட் பண்ணுது இல்லையா, டிஃப்ரெண்ட் எலக்ட்ரான் டிஃப்ரெண்ட் ஃபோட்டானா எமிட் பண்ணுது இல்லையா, அந்த ரேடியேஷனுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் இந்த ரேடியேஷன் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் சச் டீசிலரேட்டிங் எலக்ட்ரான் இஸ் கால்டு பிரம்ஸ்டலங் ஆர் பிரேக்கிங் ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 mark கொஸ்டின், புரியுதுங்களா சார். இப்போ இதுதான் நமக்கு புக்கில் கொடுத்துருக்கூட டயக்ராம், இதுதான் நீங்கள் எக்ஸாமில் வரையணும். த எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் எமிட்டட் இஸ் ஈக்குவல் டு த லாஸ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான். அப்போ எமிட் ஆகக்கூடிய அந்த ஃபோட்டானுடைய எனர்ஜி HNU எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த எலக்ட்ரான் லாஸ் பண்ண எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும், புரிஞ்சுக்க முடியுதுங்களா சரி. ஃப்ரம் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜி லாஸ்ட் பை த எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி ஆஃப் த எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான். ஓகே, இப்போ இந்த இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரான் மேபி பார்ட் ஆஃப் த எனர்ஜியை கைனெட்டிக் எனர்ஜியை லாஸ் பண்ணலாம் அல்லது என்டையர் எனர்ஜியை லாஸ் பண்ணலாம். அதனால தான் நமக்கு இங்கே எமிட் ஆகக்கூடிய ஃபோட்டான்ஸினுடைய எனர்ஜி வந்து டிஃப்ரெண்ட் எனர்ஜி இருக்கும் சரியா. ஸோ த ஃபோட்டான்ஸ் ஆர் எமிட்டட் வித் ஆல் பாசிபிள் எனர்ஜிஸ் ஆர் ஃப்ரீக்வன்சிஸ்
சரியா? அதனால தான் நம்ம அதை த கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் இஸ் டியூ டு சச் ரேடியேஷன். அதனால எமிட் ஆகக்கூடிய அந்த ஸ்பெக்ட்ரத்தை கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுக்க முடியுதா? சரி, இப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து டார்கெட்டை ஸ்ட்ரைக் பண்ணுது, அதுல இருந்து எக்ஸ்ரே ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ இந்த ப்ராசஸ்ல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, இந்த எலக்ட்ரான் கிவ்ஸ் அப் ஆல் இட்ஸ் எனர்ஜி. அந்த எலக்ட்ரான் வந்து அதனுடைய என்டையர் கைனெட்டிக் எனர்ஜியையும் அந்த ஃபோட்டானுக்கு கொடுத்துருச்சுன்னு சொன்னா, அந்த ஃபோட்டானுடைய ஃப்ரீக்குவன்சி வந்து ஹையஸ்ட் ஃப்ரீக்குவன்சியா இருக்கும், அதை நியூ நாட் அப்படின்னு சொல்றோம். அதனுடைய வேவ்லெங்க் லோயஸ்ட் வேவ்லெங்கா இருக்கும், அதை லாம்டா நாட் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? எப்போ அந்த ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய எலக்ட்ரான் அதனுடைய என்டையர் கைனெட்டிக் எனர்ஜியை ஃபோட்டானுக்கு கொடுத்துட்டா. புரியுதுங்களா? சரி, இப்போ நமக்கு இந்த எலக்ட்ரானுடைய கைனெட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது, அதாவது இந்த ஃபிலமெண்ட்டை விட்டு எமிட் ஆகும் பொழுது அதனுடைய கைனெட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது எதனால் எது எப்படி கிடைக்குது, நம்ம இந்த பொட்டென்ஷியல் அக்சலரேஷனிங் பொட்டென்ஷியல் கொடுத்ததுனால கிடைக்குது. ஸோ அந்த எலக்ட்ரானுடைய கைனெட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது அந்த எலக்ட்ரானுடைய சார்ஜையும் இந்த அக்சலரேட்டிங் பொட்டென்ஷியலையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூவை தான் இந்த கேஸில் இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் அப்படி சொல்கிறோம். அந்த கைனெட்டிக் எனர்ஜி எதுக்கு ஈக்குவலாக இருக்கு, சும்மா அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம், அதுக்கு ஈக்குவலாக இருக்கு. சரிங்களா? சரி, அப்போ அது ஸ்ட்ரைக் பண்ணும்போது அந்த என்டையர் கைனெட்டிக் எனர்ஜியும் ஃபோட்டானுக்கு கொடுத்துருச்சுன்னு சொன்னால், த மேக்சிமம் எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் என்னவா இருக்கும், ஹெச் நியூ நாட்டாக இருக்கும். புரியுதுங்களா? ஓகே, இந்த கண்டிஷனை, எந்த கண்டிஷனை, த இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் இஸ் கிவன் பை இவி. இங்கே வி இஸ் அ ஆக்சலரேட்டிங் வோல்டேஜ். அப்போது இங்கே இதை ஈக்குவேட் பண்ணுறோம். எதை ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க, நமக்கு கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரானை நமக்கு இந்த ஃபோட்டானுடைய எனர்ஜியோட ஈக்குவேட் பண்ணுறோம். இப்போ இதில் ஹெச் அப்படிங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், நியூ நாட் அப்படிங்கிறது மேக்சிமம் ஃப்ரீக்குவன்சி ஆஃப் த ஃபோட்டான், இ சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான், வி ஆக்சலரேட்டிங் வோல்டேஜ். ஓகே, உங்களுக்கு நல்லாவே தெரியும் சிசி ஈக்குவல் டு நியூ லாம்டா. இங்கே சிசி ஈக்குவல் டு நியூ நாட் லாம்டா நாட். இதில் நமக்கு இந்த நியூ நாட்டுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் வேணும். அப்படியே ஆல்டர் பண்ணுங்க பார்க்கலாம். நியூ நாட்டை ஒரு சைடு வச்சுக்கிறோம், அப்போ லாம்டா நாட்டை இந்த ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வந்தால் சி டிவைடட் பை லாம்டா நாட் கிடைக்கும். அந்த நியூ நாட்டை எடுத்துட்டு இதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் ஹெச் சி டிவைடட் பை லாம்டா நாட் சீக்குவல் டு இ இன்டூ வி. இப்போ இதில் நம்ம லாம்டா நாட்டுக்கு ஒரு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணோம், அதனால அந்த லாம்டா நாட்டை ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வாங்க, ஈபியை ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு போங்க. இப்போ பாருங்க, லாம்டா நாட் இஸ் ஈக்குவல் டு ஹெச் சி டிவைடட் பை இவி. இங்கே லாம்டா நாட் அப்படிங்கிறது கட் ஆஃப் வேவ் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நமக்கு இதில் இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு நோன் ஃபேக்டரையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஹெச் அப்படிங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், அதனுடைய வேல்யூ 6.626 இன்டு 10^-34. சீனுடைய வேல்யூ லைட்டினுடைய ஸ்பீடு இன் ஃப்ரீ ஸ்பேஸ், 3 × 10^8. இ ஸ்மால் இ அப்படிங்கிறது சார்ஜ் ஆஃப் அ எலக்ட்ரான், 1.6 × 10^-19. வி அப்படிங்கிறது ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல். ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், லாம்டா நாட் இஸ் ஈக்குவல் டு 12,400 angstrom divided by V. இந்த ஈக்குவேஷன் தான் ட்வென்ஹண்ட் ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? லாம்டா நாட் இஸ் ஈக்குவல் டு 12,400 டிவைடட் பை கேபிட்டல் வி ஆங்ஸ்ட்ரோம். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஈக்குவேஷன். ஓகே, இப்போ இதில் நமக்கு இந்த லாம்டா நாட் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த ஆக்சிலரேட்டிங் பொட்டென்ஷியலை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? நமக்கு வந்து இந்த ஒரு ஆக்சலரேட்டிங் பொட்டென்ஷியல் ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆக்சலரேட்டிங் பொட்டென்ஷியலை சேமாக வச்சுட்டு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை டிஃப்ரெண்ட் மெட்டலுக்கு செஞ்சு பார்க்குறோம். அப்போ இந்த மாலிப்டினத்தினுடைய அந்த மினிமம் வேவ்லென்த் லாம்டா நாட், டங்ஸ்டனுடைய மினிமம் வேவ்லென்த்தும் லாம்டா நாட் தான். அப்போ லாம்டா நாட் இஸ் சேம். லாம்டா நாட்டுங்கிறது, லாம்டா நாட் அப்படிங்கிறது இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் இந்த பர்டிகுலர் வோல்டேஜுக்கு.
30,000, 35,000 volt அல்லது 35 kV அந்த வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம லாம்டா நாட கால்குலேட் பண்ணா நம்ம எக்ஸ்பெரிமெண்டலா கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டும் மாலிப்டினத்துக்கும் சரி டங்ஸ்டனுக்கும் சரி இந்த லாம்டா நாட் வந்து சேமா இருக்கும். ஓகேவா? ஸோ த வேல்யூ ஆஃப் லாம்டா நாட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த ஆக்சிலரேட்டிங் பொட்டென்ஷியல் அண்ட் இஸ் சேம் ஃபார் ஆல் டார்கெட். இது எல்லா டார்கெட்டுக்கும் சேமா இருக்கும். புரிஞ்சுக்க முடியுதா சார்? இந்த இந்த ரிசல்ட் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்டோட ஒத்துப்போகுது. ஸோ திஸ் இஸ் இன் குட் அக்ரிமெண்ட் வித் த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட். ஓகேவா? தஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் அண்ட் த ஆரிஜின் ஆஃப் கட் ஆஃப் வேவ் லென்த் கேன் பி எக்ஸ்பிளைன்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபோட்டான் தியரி ஆஃப் ரேடியேஷன். அப்போ இந்த இடத்துல எக்ஸ்ரே ப்ரொடக்ஷனையும் சரி இந்த கட் ஆஃப் வேவ் லென்த் அப்படிங்கிறடைய கான்செப்டையும் எது தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது? ஃபோட்டான் தியரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது, குவாண்டம் தியரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேவா? இது வந்து ஒரு மேபி 3 mark க்வெஸ்சனில் கேட்கலாம். எக்ஸ்பிளைன் கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரைம் ஃபிசிக்ஸ் இது உங்கள் சேனல். இதில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பாருங்கள். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ்.